அதிமுக தொடர்ந்து பிரச்சனை பண்றதுக்காகவே சட்டப்பேரவை போதா? இவ்வளவு பிரச்சனையை எதிர்கட்சிகள் செய்யும் என்று தெரிந்து நான் தைரியசாலி என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பொம்மை முதலமைச்சர் அவைக்கே வராமல், நாங்கள் வெளியேற்றி எங்களை வெளியேற்றிய பிறகு அவைக்கு வந்து யாருமே இல்லாத கடையில் டீ ஆத்துவதை போல ஒரு கேவலமான ஒரு அரசியலை திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுத்திருக்கிறது. ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நடந்த கள்ளச்சாராய மரணங்கள் பத்தி பேசுவோம். இதையெல்லாம் எதிர்கொள்றதுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லாதனால வெளில போறாங்கன்றாங்க. 62 பேர் இறந்துட்டாங்க. அப்போ இந்த 62 பேர் பிரச்சனையோட அதிமுக ஆட்சி காலத்தில் இது போன்ற மிகப்பெரிய பிரச்சனைகள் எதுவும் நடக்கல. இதை எதிர்கட்சி உள்ளே இருந்து பேசியிருந்தால் இன்னும் வீரியமாக இருந்திருக்குமே. சபாநாயகர் யாரும் எந்த விதமான தொடர்பு இல்லாமல் அவர் தன்னிச்சையாக செயல்படணும். நான் இந்த மாதிரி சொல்கிறேன், அமைச்சர் நீங்கள் இந்த மாதிரி சொல்லுங்கள், சிஎம் வந்து இந்த மாதிரி சொல்லுவார், இது ஒரு செட்டப். இது இந்த மாதிரி ஊரை ஏமாத்துற வேலை தான் திராவிட மாடல். பாஜக உறுப்பினர் நயினா நாகேந்திரன் இந்த மாதிரி ஏதோ ஒரு கருத்து சொல்ல வராரு, நீ வெளிநாடு தானே செய்ய போறீங்க, அப்படியே போயிட்டு வந்துருங்க போங்க. எவ்வளோ ஒரு திமிர்த்தனமான பேச்சு இது. நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்கு மேலே ஒரு சட்டத்துறை அமைச்சர் பத்திரிகையாளர் சந்திப்பில் சிபிஐ விசாரணை நாங்கள் உத்தரவிட முடியாதுன்றார். இது எவ்வளோ பெரிய ஒரு நீதிமன்ற அவமதிப்பு தெரியுமா? இதுதான் ஒரு அறிவே இல்லாத ஒரு அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்குது. இது முழுவதுமான ஒரு அரசியல் நாடகம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த எதிர்கட்சியினுடைய கேள்வி கணக்கிலே எதிர்கொள்ள முடியாத ஒரு திராணியற்ற அரசியல் இது. முனைடி அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது ஜெயிலானி. இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு அதிமுகவினுடைய முன்னாள் எம்எல்ஏ திரு பாபு முருகவேல் இணைந்திருக்கிற பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். சட்டப்பேரவைக்குள்ள ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு? இன்றைக்கி வந்து அதிமுக உறுப்பினர் எல்லாரும் இந்த கூட்டத்தொடர் முழுக்க சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. அதிமுக தொடர்ந்து பிரச்சனை பண்ணுறதுக்காக சட்டப்பேரவைக்கு போதா? அப்போ தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனை ஒன் இண்டியாவுக்கு பெருசாக தெரில. தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கக்கூடிய இவ்வளோ பெரிய மரணங்கள் ஒன் இண்டியாவுக்கு பெருசாக தெரில. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுடைய நலன் சார்ந்து எடுக்கக்கூடிய இந்த முயற்சிகள் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரச்சனை பண்ணுதா இப்படி தெரியுது. இதை இப்படி ஒன் இண்டியாவுக்கும் மக்களுக்கும் மாற்றி வைத்திருப்பது தான் திராவிட மாடல். உண்மையை மறைத்து பொய்யை மக்களிடத்திலே பரப்பி அதன் மூலமாக அரசியல் அறுவடை செய்வது தான் திராவிட மாடல். அந்த திராவிட மாடல் இன்றைக்கி ஜெயிலானி வரைக்கும் வந்திருக்குதுன்றது போது எனக்கு ரொம்ப பெரிய வருத்தமாக இருக்குது. அதை தாண்டி இதில் எந்த விதமான அரசியல் இல்லாமல் மக்கள் நலன் மட்டுமே பிரதானமாக வைத்து இன்றைக்கு அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு 62 மரணங்கள் நடந்திருக்கிறது. அந்த மரணத்திற்கு இதுவரையிலே தமிழகத்தினுடைய முதலமைச்சர், உங்களுக்கும் அவர் தான் முதலமைச்சர், எனக்கும் அவர் தான் முதலமைச்சர், அந்த முதலமைச்சர் இதுவரையிலே வாய் திறந்து அதற்குண்டான ஒரு எந்த விதமான கருத்தையும் சொல்வதற்கு துணிவில்லாத நான் தைரியமானவன் என்று சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கிறோம். இப்படி இருக்கிற போது இதனுடைய உண்மைத்தன்மையை வெளியே கொண்டு வர வேண்டும். குறிப்பாக சமூக வலைத்தளங்களிலேயும் தகவல் தொழில்நுட்ப பிரிவிலேயும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூட சில தம்பிமார்களும் தங்கைமார்களும் வேறு பல அரசியல் இயக்கங்களின் மீதும் வேறு பல அரசியல் தலைவர்களின் மீதும் இந்த கள்ளச்சாராய மரணம் தொடர்பாக தொடர்பு படுத்தி பேசி கொண்டிருக்கிறார்கள். அது உண்மையாகவே இருக்கட்டும், அவருடைய கூற்றுப்படி அது உண்மையாகவே இருந்தாலும் நீங்கள் யார் மீதெல்லாம் குற்றம் சுமத்துகிறீர்களோ குறை சொல்கிறீர்களோ அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த விசாரணை போதாது, மத்திய புலனாய்வுத்துறையினுடைய விசாரணை வேண்டும், அதனால் மத்திய புலனாய்வுத்துறை எங்களுக்கு விசாரணை பண்ணணும் அப்படின்னு நாங்கள் கேட்குறோம். இத்தனை பேர் மேலே நீங்கள் குற்றம் சொல்கிறீங்க இல்லையா? நாங்கள் அரசியலை திசை திருப்புகிறோம், நாங்கள் பெற்ற வெற்றியை அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை அப்படின்லாம் பல கட்டுக்கதைகளை எங்கள் மேலே விடுறீங்க இல்லையா? அதெல்லாம் உண்மையாகவே இருக்குதான் இல்லையான்னு விசாரணையில் தெரிஞ்சிருமே. யார் யாரெல்லாம் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள், எவ்வளவு நாளாக இது நடந்து கொண்டிருக்கிறது, எத்தனை ஆண்டுகளாக நடக்கிறது, எத்தனை புகார்கள் பெற்றிருக்கிறீர்கள், எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை லிட்டர் கள்ளச்சாராயம் ஒழிக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை பேர் மீது குண்டர் தடுப்புச் சட்டம் பாய்ச்சப்பட்டிருக்கிறது, எத்தனை காவல்துறை அதிகாரிகள் அந்த பகுதிகளில் தொடர்ந்து எத்தனை ஆண்டுகள் யார் யாரெல்லாம் வேலை பார்த்துருக்கிறார்கள், எந்தெந்த காலகட்டங்களிலே குறைவாகவும் அதிகமாகவும் அங்கே சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கிறது என்பதை பலவிதமான விசாரணைகள் மத்திய புலனாய்வுத்துறை விசாரிக்கிற போது வெட்ட வெளிச்சமாகிவிடும். அப்போ அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பொறுப்பு இருக்கிறதா இல்லையா, தொடர்பு இருக்கிறதா இல்லையா, அந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சருக்கு தொடர்பு இருக்கிறதா இல்லையா என்று இது போன்ற பல விடயங்கள் வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் காவல்துறையினுடைய ஒரு அங்கமாக இருக்கிற சிபிசிஐடி விசாரித்தால் நிச்சயமாக இதனுடைய எந்த விதமான முன்னேற்பாடுகளும் ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கையும் செல்வதற்கு உண்டான வாய்ப்பில்லை. காரணம், கடந்த ஆண்டு மரக்காணம் பகுதியில் நடந்த 22 பேர் மரணமடைந்த இந்த கள்ளச்சாரை நிகழ்வு சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இதுவரையிலே எந்த விதமான முன்னெடுப்பும் அதில் இல்லை. அதே போல் ஒரு நிலைமைதான் இந்த கள்ளச்சாராய மரணமும் ஏற்பட்டுவிடும் என்பதன் அடிப்படையில் தான் நாங்கள் கேட்கிறோம். தார்மீக பொறுப்பேற்று உங்களுடைய மடியிலே கனமில்லை என்று சொன்னால், வழியிலே பயமில்லை என்ற அதன் அடிப்படையிலே நீங்கள் தைரியமாக தாமாக முன்வந்து இந்த அரசாங்கம் சிபிஐ விசாரணைக்கு ஒத்துழைத்திருக்க வேண்டும், உத்தரவிட்டிருக்க வேண்டும். அப்போ இவ்வளவு எதிர்கட்சிகள் தொடர்ந்து சட்டமன்றத்தை முடக்கக்கூடிய அளவில் மக்கள் நலன் சார்ந்து நாங்கள் போராட்டத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அதையெல்லாம் காதில் வாங்கி கொள்ளாமல் ஏதோ ஒரு ஊரில் ஒரு பழமொழி சொல்வதை போல், யார் காதிலோ ஊதிய சங்கு போல்,
தொடர்ந்து நீங்கள் இதே மனநிலையோடு இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அப்போ உங்கள் மீது ஐயம் பெரிதாக எழுந்து கொண்டே இருக்கிறது, எதிர்க்கட்சிகளுக்கு மட்டுமல்ல பொதுமக்களுக்கும். இல்லை, இதை சட்டப்பேரவைகளை போய் பேசியிருக்கலாமே. நீங்கள் இந்த சட்டப்பேரவை வந்து போன வாரம் ரெண்டு நாளும் இந்த வாரம் மூணு நாளும் நடந்திருக்கு. நீங்கள் ஒரு நாள் வந்து போராட்டத்தினால சட்டப்பேரவைக்கு போகல, மற்ற மூணு நாளும் வந்து நீங்கள் போய் பேசவே இல்லையே அந்த விஷயத்தை. நீங்கள் வந்து சட்டப்பேரவையில் பேசி அந்த சட்டப்பேரவை குறிப்புகளை இடம்பெற்றிருக்கணும்ல. இந்த விவகாரம் தொடர்பாக விவாதம் நடந்திருக்கு. பிரதான எதிர்கட்சியினுடைய கருத்து இல்லாமல், பிரதான எதிர்கட்சி அவைக்குள்ளேயே இல்லாமல் இந்த பிரச்சனையை பேசிட்டு எல்லா கட்சிகளும் பேசியிருக்காங்க. இதை பற்றி முதலமைச்சருக்கு பதில் கொடுத்து முடிஞ்சிருச்சு. இதை எதிர்கட்சி உள்ளே இருந்து பேசியிருந்தால் அது இன்னும் வீரியமாக இருந்திருக்குமே. இது ஒரு திராவிட மாடல். என்னென்னா, நான் எம்எல்ஏவாக இருந்திருக்கிறேன், வெளி நடப்புன்றது வேறு, வெளி ஏற்றம்ன்றது வேறு. தயவு செஞ்சு இதை நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். வெளி நடப்பு என்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் பிரியப்பட்டு செய்வது. அப்போ வெளி நடப்பு பண்ணிவிட்டு திரும்ப நாங்கள் அன்றைக்கி அந்த அவை நடைபெறுகிற அன்றைய தினம் முழுவதும் எத்தனை முறை நாங்கள் திரும்ப வந்து வெளியே போய்க்கலாம். தட் இஸ் கால்ட் வெளி நடப்பு. வெளி ஏற்றம் என்பது சபாநாயகரால் அவைக்கு குந்தகம் விளைவிக்கிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்று கருதி சபாநாயகரால் அவை காவலர்களாக வெளியேற்றப்படுவது. அப்படி வெளியேற்றப்பட்டு விட்டால் அந்த நாள் முழுவதும் அவை நடவடிக்கையில் நாங்கள் பங்கு பெற முடியாது. அது சட்டமன்ற விதி. இந்த பிரச்சனை அங்கே முன்னெடுக்கப்படுகிறது. முதல் நாளில் இந்த பிரச்சனை முன்னெடு கள்ளச்சாராய மரணம் பிரச்சனை முன்னெடுக்கப்படுகிறது. அப்போது சபாநாயகர் எங்களை வெளியேற்றி விடுகிறார். நாங்கள் வெளியே வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து, எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழன் எடப்பாடியார் பத்திரிகையாளர் சந்தித்து நடந்த விவரங்களை, இந்த அரசினுடைய செயல்படாத தன்மையை, இந்த விடிய அரசை பற்றி, இந்த பொம்மை முதலமைச்சரை பற்றி கடுமையான குற்றச்சாட்டுகளை பத்திரிகையாளர் முன் வைக்கிறார். முடித்துவிட்டு நாங்கள் கிளம்பி வந்தாச்சு. இவ்வளவு பிரச்சனையை எதிர்க்கட்சிகள் செய்யும் என்று தெரிந்து நான் தைரியசாலி என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பொம்மை முதலமைச்சர் அவைக்கே வராமல், நாங்கள் வெளியேற்றி எங்களை வெளியேற்றிய பிறகு அவைக்கு வந்து யாருமே இல்லாத கடையில் டீ ஆற்றுவதை போல, எதிர்க்கட்சிகளே இல்லாத ஒரு இடத்தில், ஃபீல்டரே இல்லாத இடத்தில் ஒருவரை மட்டும் பந்து போட வைத்து சிக்ஸர் அடிப்பதை போல ஒரு கேவலமான ஒரு அரசியலை திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னெடுத்திருக்கிறது. வந்ததுக்கப்புறம் திரும்பி உள்ள வாங்க, முதலமைச்சர் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் சபாநாயகர் தான் விதித்த அந்த உத்தரவை திரும்ப பெற்றுக்கொண்டு அதிமுக உறுப்பினர்கள் மீண்டும் அவைக்கு வர வேண்டும் என்று கேட்குறார். அது எப்படி உங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுத்தாங்க? சட்டமன்ற பேரவை விதி உங்களுக்கு அந்த சபாநாயகருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்குது. நீங்கள் ஒரு உத்தரவு போட்டிங்கன்னா அந்த உத்தரவை திரும்ப பெறக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு இருக்குது. அப்போ அதன் அடிப்படையில் நீங்கள் வெளியேற்றிய அந்த உத்தரவை திரும்ப பெற்றுக்கொண்டு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை நீங்கள் மீண்டும் அவைக்கு கூப்பிடுறீங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், அதே தான் கேள்வி நேரம் இருக்கிறது. கேள்வி நேரத்தை முழுவதுமாக நீங்கள் ஒத்தி வைக்க வேண்டும். கேள்வி நேரம் பிரதானம் அல்ல. முதல் நாள் சட்டமன்றம் கூடுகிற போது 52 பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள். அப்போ 52 பேரின் மரணத்தை முதலில் நாம் எடுத்து விசாரிக்க வேண்டும், அதன் மீது விவாதம் நடத்த வேண்டும். கேள்வி நேரம் பிரதானமானது அல்ல, அது தேவையே இல்லை. தமிழகத்தில் 52 பேர் கள்ளச்சாராயத்தின் மூலம் மரணம் அடைந்திருக்கிறார்கள். அதனால் கேள்வி நேரத்தை முழுவதுமாக நீங்கள் ஒத்தி வைத்துவிட்டு இந்த பிரச்சனைக்கு மீது விவாதத்தை நீங்கள் தொடக்கணும்னு சொல்லி சொல்கிறோம். பாபு முருவில், நீங்கள் ஒரு எம்எல்ஏவாக இருந்தவர், கடந்த 10 ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் 2011-2021 வரைக்கும் எத்தனை முறை இங்கே நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு, இதே மாதிரி மரணங்கள் கூட நடந்திருக்கு, இந்த அளவுக்குலாம் மரணங்கள் நடந்திருக்கு, எத்தனை முறை கேள்வி நேரம் ஒத்தி வைக்கப்பட்டு விவாதிக்கப்பட்டிருக்கு? எனக்கு சந்தேகம், எனக்கு தெரியல, அதனால் கேட்குறேன் உங்கள்கிட்ட. இல்லை, அதாவது பொதுவாகவே அதிமுக எப்படின்னா, நான் இந்த 5 வருஷமாக நான் பார்த்ததில் கவர்னர் அட்ரஸ் பண்ணுவாங்க. ஜனவரி மாதம் ஃபஸ்ட்டு ஒரு இந்த கேலண்டர் இயர் தொடங்கணுன்னு ஃபஸ்ட்டு கவர்னர் அட்ரஸ். அந்த கவர்னர் அட்ரஸில் ஃபஸ்ட் இன்னைக்கு நிகழ்ச்சி என்னென்னு சொன்னால், கவர்னர் வருவார், அவரை வரவேற்கணும், அவரை வரவேற்று உள்ளே கொண்டு வந்தனே அவருடைய ஆங்கிலத்தில் அவருடைய உரையை படிப்பார், அதனுடைய மொழியாக்கத்தை சபாநாயகர் தமிழில் படிப்பார். தேர் இன்ஸ் த மேட்டர். அந்த அன்னியன்றையோடு அன்றைக்கி அதோடு முடிஞ்சிடும். அந்த புத்தகம் பதிவு செய்யப்பட்டு பதிப்பிக்கப்பட்டு நம்ம இடத்துல கொடுக்குற வரைக்கும் நம்ம அதில் என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. வந்து டேபிளில் வச்சுட்டு கவர்னர் வந்து உட்காந்து படிக்க ஆரம்பிச்சோடனே திமுக ஏன் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பிட்டு வெளியே போயிடுவாங்க. கேட்டால் எங்களை பேச விடலை. சட்டமன்ற மரபு பிரகாரம், சட்டமன்ற விதிகள் பிரகாரம் நீ வேறு எந்த எதுவுமே எடுத்துக்க முடியாது, எந்த ஜாபுமே எனக்கு கிடையாது. இதுதான் விஷயம். இப்படி இருக்கிறப்போ தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே நிகழ்வை நாம் செய்கிற போது நமக்கு சட்டம், ரூலு, மரபு எல்லாம் நமக்கு வந்துடும். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஒரு எந்த பிரச்சனைக்கு எந்த விதமான முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறோம். இன்றைக்கி 52 பேர், இன்றைக்கி 55 பேர் இறந்துட்டாங்க. சாரி, 62, இன்னையோட பார்த்தா இன்றைக்கி 62 பேர் இறந்துட்டாங்க. அப்போ இந்த 62 பேர் பிரச்சனையோட அதிமுக ஆட்சி காலத்தில் இது போன்ற மிகப்பெரிய பிரச்சனைகள் எதுவும் நடக்கலை. அரசியல் காரணங்களுக்காக தேவையில்லாத பிரச்சனைகளை அவர் எழுப்புவார்கள், அதற்கு நாங்கள் அனுமதி கொடுத்ததில்லை. நீங்கள் கேட்குறது உண்மை, அதற்கு நாங்கள் அனுமதி. அதனால அது நடந்தது தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம், இல்லை பரமக்குடியில் நடந்த பரமக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்தோம். நீங்கள் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தீங்க. இல்லை, நான் இல்லை, அப்போ இல்லை, இல்லை, அப்போ இருந்தீங்க. 2011 தூத்துக்குடியில் நான் இல்லை, தூத்துக்குடியில் பரமக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்தோம். நீங்கள் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தீங்க. அப்பெல்லாம் வந்து கேள்வி நேரம் ஒத்தி வைக்கப்படுறாங்க. சந்தேகத்துக்காக எனக்கு அந்த தரவுகள் என்கிட்ட இல்லை. கேள்வி நேரம் ஒத்தி வைக்கப்படுது, தொடர்பாக விவாதிக்கப்படும். இல்லை, அதாவது இந்த ரெண்டு சம்பவம் நடக்கும்போதும், பரமக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் நடக்கும்போது சட்டமன்றம் நடக்குது.
தூத்துக்குடி சம்பவம் நடக்கும்போது சட்டமன்றம் நடக்கலை. அது முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் வந்து நமக்கு சட்டமன்றம் கூடுது. பரமக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் நடக்கிற போது எதிர்கட்சிகள் ஒரு கோரிக்கையை வைக்கிறார்கள், இது போன்ற விசாரணை ஆணையம் அமைக்க வேண்டும், இது போன்ற விசாரணைகள் நீங்கள் நடைபெற வேண்டும்போது. அப்போது முதலமைச்சராக இருந்து மன்மு அம்மா அவர்கள் அதை உடனடியாக எதிர்கட்சியினுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அதற்குண்டான நடவடிக்கை எடுத்தாங்க. ஸோ அதனால் மேல் நடவடிக்கை இல்லை, விவாதத்திற்கான வேலை இல்லை. இன்னொன்று என்னென்னா, வந்த அன்றைக்கே மன்மு அம்மா அவர்கள் இதுபோல் இன்றைக்கு இருக்கிற ஸ்டாலினை போல நாங்கள் வெளியேறிய பிறகு உள்ளே வந்து வீரம் காட்டியதில்லை, எதிர்கட்சியில் இருக்கும்போதே சட்டமன்றம் தொடங்குவதற்கு முன்பாகவே சட்டமன்றத்தில் வந்து அமர்ந்து இவர்கள் என்ன பிரச்சனையை எழுப்புவார்கள் என்று தெரிந்து கொண்டு மன்மு அம்மா அவர்கள் கடுமையான பதில்களையும் நீங்கள் அவங்க என்ன கேள்வி கேட்க போகிறாங்களோ அந்த கேள்விக்குண்டான பதிலையும் சேர்த்து சொன்னவங்க அம்மா. அதுபோல் நீங்கள் வாங்க பேசுங்க, வந்து முதல்ல உட்காருங்கிறோம், சட்டமன்றம் தொடங்குவதற்கு முன்பாக நீங்கள் வந்து உட்காருங்க, நாங்கள் என்ன பேசுகிறோன்றது நீங்கள் கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பதில் சொல்லுங்கள், ஆள் இல்லாத கடையில் டீ ஆத்தாதீங்கன்னு சொல்கிறோம். இல்லை இப்போது ஒரு நாங்கள் இந்த விவாதம் நடக்கவே இல்லை அப்படின்னா நீங்கள் சொல்கிற இந்த குற்றச்சாட்டை இது தொடர்பாக திமுக கிடையாது நாங்கள் கேள்வி எழுப்பியிருக்கோம், ஆனால் விவாதமே நடக்கலை. கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக சட்டப்பேரவைக்குள்ளே கள்ளக்குறிச்சிங்கிற வார்த்தையே பேசப்படலை, இந்த மரணங்கள்ங்கிற வார்த்தையே பேசப்படலைன்னா நீங்கள் சொல்கிற எல்லா கேள்வியும் உங்களோட காத்திரமாக நாங்களும் எழுப்பியிருப்போம். அங்கே நடந்திருக்கு. ஆளும் தரப்புலேருந்து என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, அவங்க இதில் இருந்து பேசினாங்க, ஜீரோ ஓவரில் வந்து நாங்கள் எடுக்கிறோன்னு சொல்லியிருக்கோம், ஜீரோ ஓவரில் இது இருந்து பேசியிருந்தாங்கன்னா நாங்கள் பதிலுக்கு பேசுவோம், உங்கள் ஆட்சியில் நடந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை பற்றி நாங்கள் பேசுவோம், தூத்துக்குடி துப்பாக்கி ஒரு சம்பவத்தை பற்றி பேசுவோம், 2001 ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நடந்த கள்ளச்சாராய மரணங்கள் பற்றி பேசுவோம். இதையெல்லாம் எதிர்கொள்றதுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லாதனால வெளில போகிறாங்கன்றாங்க. நீங்கள் சொல்கிற கூட்டு உண்மையாகவே இருக்கட்டுமே, உங்கள் நீங்கள் பெரிய தைரியசாலிங்க தானே, 2001 உங்கள் அப்பாவை கைது பண்ணும்போது நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னு இனி வரையும் தெரியாது, அவ்வளோ பெரிய தைரியசாலி தானே நீங்கள். நம்ம வாங்க உட்காருங்க, முதல்ல நாங்கள் உங்கள் பிரச்சனையை முதல்ல பேசுவோம், அதுக்கப்புறம் நம்ம பிரச்சனை டிஸ்கஸ் பண்ணலாம், வாங்க நாங்கள் ரெடி. நீங்கள் என்ன வேணாலும் எங்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் எந்த பிரச்சனை நடந்ததோ அதை பற்றி விவாதிப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்கிற போது நாங்கள் தயாராக இருக்கிறோம், ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை கள்ளச்சாராய மரணம், அதை முதல்ல நாங்கள் விசாரிக்க பேசுகிறதுக்கு வரோம். நீங்கள் முதல்ல ஃபஸ்ட்டு 9:30 வந்து முதல்ல அசம்பிளியில் உட்காருங்க, நாங்கள் என்ன பேசுகிறோன்றது கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க, பதில் சொல்லுங்கள், இந்த இஷ்யூ முடிப்போம், அதுக்கப்புறம் நீங்கள் 2001 சரி 2011 என்னென்ன நடந்ததோ நீங்கள் ஒரு சமீபத்தில் எந்த சபாநாயகரும் நடந்துச்சு, நான் இருக்கும்போது தேமுதிகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை வெளியேற்றிட்டு திரும்பவும் மன்மு அம்மா அவர்கள் கேட்டுக்கொண்டது நினைங்க, மீண்டும் உள்ள அழைச்சி பேசுறாங்க, உள்ள அவங்கள உள்ள வந்து பேசியிருக்கிறாங்க, அந்த நிகழ்வுல வந்து நான் இருந்தேன். உங்களுக்கு பேசுறதுக்கு தான் வந்து பேசிதான் ஆகணும், நீங்க உள்ள போயிருக்கலாமே. அதான் இதுதான் அரசியல் சொல்றேன் நான், இதுதான் திராவிட மாடல்னு சொல்றேன் நான், புரியுதுங்களா? அதாவது எந்த நேரத்தில் பேசணுமோ அந்த நேரத்தில் பேசுறதுக்கு அனுமதி கொடுக்காமல், பேசுவதை எதிர்கொள்ள முடியாமல், கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல திராணி இல்லாமல் இருக்கிறவங்களை வெளியேற்றிட்டு ஆள் இல்லாத ரவுண்ட்ல விளையாடிட்டு இருக்கீங்கன்னு சொல்றாங்க. சொல்றாரு உடனே கே என் நேரு என்ன பண்றாரு, ஆமா சட்டசபன்ற கூட்டத்தொடர் முழுவதுமே வந்து அவங்கள தகுதி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே வந்து நீ இந்த மாதிரி சொல்லு, நான் முதலமைச்சர் வந்து நான் இந்த மாதிரி சொல்றேன், இல்ல இல்ல முழுதும் வேணா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பண்ணுங்க, இதுதான் ட்ராமா, புரியுதுங்களா? இதெல்லாம் எல்லாமே ஒரு செட்டப், இது சபாநாயகர் யார் இந்த எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் அவர் தன்னிச்சையா செயல்படணும், நான் இந்த மாதிரி சொல்றேன், அமைச்சர் நீங்க இந்த மாதிரி சொல்லுங்க, சிஎம் வந்து இந்த மாதிரி சொல்லுவார், இது ஒரு செட்டப், இது அதுதான் சொல்லணும், இதுதான் திராவிட மாடல், நான் இந்த மாதிரி ஊரைய மாத்திர வேலை தான் திராவிட மாடல், இதை தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கிறது, இந்த திராவிட மாடல் தான் தேவையில்லை, மக்களுக்கு போகக்கூடாது, பொய்யது, புரட்டான ஒரு விஷயம் திராவிட மாடல் என்பது ஒரு ஏமாற்று வேலை, ஒரு கண்கட்டி வேலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதை தான் மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றத நாங்கள் பேசணும் வரும்போதில், நீ தைரியமான ஆள் தானே, நீ பேசுறது தயாராக இருக்குல்ல, நீ வாபா நான் கேட்கும்போது பேசு, அது எங்கள் வெளியமைச்சிட்டு, நீ வெளியமைச்சதுக்கப்புறம் நான் இதை பேசுவேன், அவங்க அதை பேசுறதுனால தான் இவங்க வரமாட்டாங்க பதில் சொல்ல முடியாது அப்படி இல்லையா? முதல்ல உனக்கு பதில் சொல்ல முடியலம்மா, உன்னால் உனக்கு தைரியம் இல்லை, ஆனால் எங்களை வெளியமைச்சிட்டு நீ தேவையில்லாத இந்த பேச்சுலாம் நீ பேசினுக்கிறேன். நாங்கள் வரும்போது சட்டமன்றத்துக்கு 9:00 நீங்கள் வந்து உட்காருங்க, நாங்கள் வரோம், நாங்கள் என்ன பேசுகிறோம், என்ன பிரச்சனை எழுதி ரைஸ் பண்ணுறேன்னு பாருங்கள், ஓகே ரைட் சபாநாயகர் நீங்கள் கேளுங்க, இப்போ சொன்னீங்கல்ல ஒரு இந்த கூட்டத்தொடர் முழுசு வேணாம் ஒரு நாள் சஸ்பெண்ட் பண்ணுங்கன்ட்டு, உங்களுக்கு அதிகாரம் இருந்துச்சுல, நீங்கள் சொல்கிறத சபாநாயகர் கேட்குறாருல, அதே போல் சொல்லுங்கள், கூட கேள்வி நேரம் வேணாம், ஒரு ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டாங்க, ஒத்தி வச்சுருங்க, அவங்க ஏதோ கேட்குறாங்க, வாங்க டிஸ்கஸ் பண்ணலாம், நாங்கள் தைரியமானால் வாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க எங்கள் மேலே கூட்டம் சொல்லுங்கள், நாங்கள் பதில் சொல்கிறோம். நீங்கள் உங்கள் இப்போ இருக்க நடக்கக்கூடிய பிரச்சனையும் பேச மாட்டீங்க, ஆதி காலத்தில் நடந்த பிரச்சனை நாங்கள் பேசுவோம், அதனால் அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க வெளியே போயிடறாங்கன்னா, இது எந்த விதத்தில் நியாயம், இது யாரை ஏமாத்திர வேலை, இதுதான் திராவிட மாடல். நீங்கள் வந்து எதிர்கட்சி எம்எல்ஏவாக இருந்து ஆளும் கட்சியான அதிமுகவை சட்டப்பேரவைக்குள்ளே எதிர்கொண்டவர், அதிமுக வந்து ஆளும் கட்சியாக இருக்கும்போது சட்டப்பேரவை எப்படி நடந்தது அப்படிங்கிறது வந்து எங்களோட உங்களுக்கு நல்லா தெரியும்.
கடந்த ஆட்சி 2014-2021 வரைக்கும் நிறைய முறை ஜீரோ ஹவர்லேயே வந்து சில பிரச்சனைகளை பேசுறதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு எதிர்கட்சிகள் வந்து வெளிநடப்பு பண்ணி சாலை மறியெல்லாம் வந்து பண்ணுற அளவுக்கு போச்சு. இவங்க ஜீரோ ஹவரில் பேச அனுமதிக்கிறோம்னு சொல்கிறாங்க, ஆனால் நீங்கள் உள்ளே இல்லை அப்படிங்கும் போது அவங்களுடைய குற்றச்சாட்டு தான் நியாயம்ன்ற மாதிரி படுது. நான் அதான் சொல்கிறேன், உங்களுக்கு திரும்ப உங்களுக்கு புரியல. அதாவது சட்டமன்றத்தினுடைய பேரவை விதிகள்னு ஒன்று இருக்குது, அந்த விதிகளுடைய முழு அதிகாரம் படைத்தவர் வந்து சபாநாயகர். அந்த விதியை எப்படி வேணாலும் அவர் யூஸ் பண்ணிக்கலாம். அதை நீதிமன்றமே இதே வந்து எந்த விதமான அவரோட தீர்ப்புகளின் மீது எந்த விதமான கேள்வியும் கேட்க முடியாது. ஆனால் கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக அவர் எதுவும் பேசிட முடியாது. அப்படி பேசினா நீதிமன்றம் தலையிடும். தட் இஸ் செப்பரேட் இஷ்யூ. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு அதிமுக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகள் இருக்கிற போது சபாநாயகருக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி டே ஆஃப் ஷெட்யூல் இருக்கும், அந்த நிகழ்ச்சி நிரலை எந்த நிகழ்ச்சி நிரலையும் எப்படி வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ளக்கூடிய முழு அதிகாரம் சபாநாயகருக்கு இருக்கிறது. அதனால் இதை 62 பேர் இதில் இறந்திருக்கிறார்கள். அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயம் இது. இந்த திமுக அரசினுடைய செயல்படாத தன்மையை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு பிரதான எதிர்கட்சி என்கிற முறையிலே அதிமுகவுக்கு இருக்குது. அதே நேரத்தில் ஒரு ஆளுகின்ற ஒரு அமைச்சரே காவல்துறையினுடைய மெத்தன போக்கினால் தான் இது நடைபெற்றிருக்கிறது என்று சொல்கிறார். யார் அவர்னா, அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சராக இருக்கிற ஏவா வேலு, பொதுப்பணித்துறை அமைச்சராகவும் இருக்கிறார். அவர் காவல்துறையினுடைய மெத்தன போக்கினால் இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கிறதுன்னு சொல்லி சொல்கிறார். இது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு, எதிர்க்கட்சியை விட கூடுதலான வீரியம் உள்ள குற்றச்சாட்டு முதலமைச்சரின் மீது. காரணம், காவல்துறை முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அந்த காவல்துறையை கூடுதல் இருக்கக்கூடிய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் என்று சொல்லக்கூடிய அந்த அமைச்சர் கூட்டு பொறுப்பாக இருக்கக்கூடிய அந்த அமைச்சர் முதலமைச்சருடைய துறை குற்றம் சாட்டுகிறார். அப்போது இது ரொம்ப வீரியமான ஒரு குற்றச்சாட்டு, இதை உடனடியாக நம்ம விவாதிக்க வேண்டும். அப்படி இந்த அளவுக்கு வீரியம் இருக்கக்கூடிய ஒரு விடயத்தை இருக்கிற உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கேள்வி நேரத்தை முழுவதுமாக ஒத்திவைத்து விடுங்கள். ஜீரோ அவர் என்று ஒரு அவர் இருக்கிறது, ஆனால் அதுவரையும் நாங்கள் பொறுத்திருக்க முடியாது. உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்கள் இதை விவாதம் செய்வதற்குண்டான கேள்வி நேரத்தை முழுவதுமாக ஒத்தி வைத்து விடுங்கள். கேள்வி நேரம் இருப்பதனால் ஒரு பெரிய பிரளயம் தமிழகத்தில் வந்து விடாது. ஆனால் இது தற்போது விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம், உடனடியாக நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்று நம்ம கேட்குறோம். அப்போது மனம் இருந்தால், துணிவு இருந்தால், தைரியம் இருந்தால், உங்களுக்கு திராணி இருந்தால் அந்த கேள்வி நேரத்தை முழுவதுமாக ஒத்தி வைத்துவிட்டு இந்த கள்ளக்குறிச்சி மரணத்தின் மீதான விவாதத்திற்கு நீங்கள் ஒத்துழைத்திருக்கலாம். ஆனால் உங்களுக்கு தைரியம் கிடையாது, உங்களுக்கு தெம்பு கிடையாது, திராணி கிடையாது, எதுவுமே இல்லை. அதனால் அந்த சபாநாயகர் இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இது போன்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கேள்வி நேரம் மட்டும்தான் எங்களுக்கு பிரதானம், 62 உயிர் எங்களுக்கு பிரதானம் அல்ல, எதிர்க்கட்சியினுடைய இந்த கவனயீர்ப்பு தீர்மானத்தின் மீது எங்களுக்கு அக்கறை இல்லை, எதிர்க்கட்சியின் மீதான விவாதத்திற்கு நாங்கள் நேரம் கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் எங்களுக்கு இல்லை, அதனால் உங்களுக்கு நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் இந்த அவையை நடத்த விடாமல் நீங்கள் செய்வீர்கள் என்ன சொல்லி இப்படி கூட பாருங்களேன். சரி, நீங்கள் சொல்கிறீங்க கேள்வி நேரம் முடிச்சுட்டு தான் நாங்கள் பண்ணுறோம்னு சொல்லி, கேள்வி நேரம் முடியிற மட்டும் இவங்க கலெக்டாக பண்ணுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் கலெக்டாக பண்ணிட்டே இருங்க, பார்லிமெண்ட்டில் நடக்கிற மாதிரி நீங்கள் பாட்டு கேள்வி கேட்குற கேளுங்க, பதில் சொல்கிறவங்க சொல்லுங்க, கேள்வி நேரத்தை நீங்கள் முடிச்சுருங்க, முடிச்ச வரைக்கும் நாங்கள் கலெக்டாக பண்ணிகிட்டே உள்ள இருந்துன்னு வச்சிங்களேன், அதுக்கப்புறம் ஜீரோ ஆகிறோம்ல, அப்போ நீங்கள் எங்களை பேச விடலாம்ல. சரி, உங்களை வெயிட் பண்ண வச்சுட்டு நம்ம பாட்டு நிகழ்ச்சியை நடத்துவோம், அதுக்கப்புறம் நம்ம பேச விடலான்ற அந்த ஒரு எண்ணம் இருக்கலாம்ல. உங்களுக்கு தமிழ்நாடு சட்டமன்றம் அந்த மாதிரி எப்படி நடந்திருக்கு? இல்லை, நம்ம பார்லிமெண்ட் அசம்பிளி ரெண்டையும் பார்த்துருக்கோம். பார்லிமெண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி நடக்கும், ஆமாம், அமளி நடந்துகிட்டே இருக்கும், அலுவல்கள் நடந்துகிட்டே இருக்கும். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அமளி கிடையில் என்றைக்கு அலுவல்கள் நடந்துச்சுன்னு சொல்லுங்க. தமிழ்நாடு சட்டமன்றம் இது வரைக்கும் நடக்காத மாதிரி நடந்துருக்குது. இப்போ அதனால் இப்போ புதுசாக இதையும் நடத்துங்கன்ற நான் இப்போ இந்த மரபு பிரகாரம் தமிழ்நாடு சட்டமன்றம் நடக்குதா? இப்போ புதுசாக நடந்துகிட்டு இருக்குது, அந்த புதுசில் இந்த புதுசே ஒன்று சேர்த்துக்கங்கிறேன். வேற என்ன உங்களுக்கு அதிகாரத்தை பயன்படுத்தி, நான் சிம்பிள் இப்படி ஒன்று யோசிச்சு பாருங்களேன். சபாநாயகர்ன்றவர் பொதுவானவராக இருக்கணும். இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் யாராவது ஏதாவது பிரச்சனை செய்து அவர்கள் வெளியேற்றவோ வெளிநடப்பு செய்யவோ முயற்சி செய்கிறாங்கன்னா இவர் தடுக்கணும், வெளியே போகாதீங்க, இருங்க, நிகழ்ச்சியில் கலந்துக்கங்க, அவை நடவடிக்கைகளை கலந்துக்கங்க, நீங்கள் பங்கு பெறுங்க, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள், நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நான் நேரம் ஏற்படுத்தி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, வாத்தியார் ஒரு பிரச்சனை ஏஞ்சி பேசினாங்கன்னா பேசிகிட்டே இருக்கும்போது நீங்கள் வெளிநடப்பு தானே பண்ண போகிறீங்க, ரைட்டு போயிட்டு வந்துருங்க போங்க. இது ஒரு கேலி கிண்டல் செய்யக்கூடிய ஒரு சீரியஸான இஷ்யூ. இது இந்த மாதிரி பேசவே கூடாது ஒரு சபாநாயகர். ஒரு ஏளனமான ஒரு பேச்சு இது. நான் அது அவை மாடத்திலேருந்து அன்றைக்கி நான் பார்த்து இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது நான் அவை மாடத்திலேருந்து நான் பார்க்குறேன், பாஜக உறுப்பினர் நயினா நாகேந்திரன் இந்த மாதிரி ஏதோ ஒரு கருத்து சொல்ல வராரு, நீ வெளிநடப்பு தானே செய்ய போகிறீங்க, அப்படியே போயிட்டு வந்துருங்க போங்க. எவ்வளோ ஒரு திமிர்த்தனமான பேச்சு இது. சபாநாயகர் அந்த மாதிரி பேசக்கூடாது. அது அச்சா, இப்போ சனிக்கிழமை கூட்டம் நடக்குது, எங்களை வெளியேற்றிட்டீங்க, சனிக்கிழமை கூட்டம் நடந்து முடிக்கும் போது பேசுகிறாரு, திங்கக்கிழமையும் கேள்வி நேரம் தான் முதலில் எடுக்கப்படும், அன்றைக்கு இதே போல் ஏதாவது பிரச்சனை செய்தால் கடுமையான நடவடிக்கை நான் எடுப்பேன், வெளியேற்றப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஒரு ஆன்டிசிபேஷனாக பேசுகிறார். அந்த மாதிரி பேசக்கூடாது. அவை நடக்கும்போது என்ன நடக்குதோ அதை தொடர்ந்து தான் உங்களுடைய தீர்ப்பும் உங்களுடைய நடவடிக்கை இருக்கும்னே தவிர, சனிக்கிழமை நடக்கிற அவையில் திங்கக்கிழமை என்ன நடக்க போதுன்னு சொல்லி நீங்கள் ஒரு ஆன்டிசிபேஷனாக பேசுனீங்கன்னா அப்போ உங்களுடைய மனநிலைமை என்ன, நீங்கள் எதை சார்ந்து உங்களுடைய பயணம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள் மனதில் எழும். அப்போ அதனால் நீங்கள் ஒரு நடுநிலை தவறிய ஒரு சபாநாயகர் சர்வாதிகாரி போல நடந்து கொள்கிறார்.
ஸ்டாலின் தான் சொல்கிறார், நான் சர்வாதிகாரியாக மாறுவேன், நான் சர்வாதிகார. நீங்கள் சர்வாதிகாரியாக யார்கிட்ட மாறினீங்க? பீச்சில் பஞ்சு மிட்டாய் விற்கிறவன், பானிபூரி விற்கிறவன், சவுக்கு சங்கர், டிடிஎஃப் வாசன், இவங்ககிட்ட தான் நீங்கள் சர்வாதிகாரியாக மாறுகிறீங்க. கலாச்சாரம் வைத்தவங்ககிட்ட எங்கே சர்வாதிகாரியாக மாறினீங்களா? இந்த சம்பவம் நடக்குது. சம்பவம் நடந்ததுக்கப்புறம் வடக்கு மண்டலத்தில், வெறும் வடக்கு மண்டலம் மட்டும், ஒரு 8 டிஸ்ட்ரிக்ட், இந்த வடக்கு மண்டலத்தில் மட்டும் கள்ளச்சாராய வேட்டை நடக்குது. 891 பேர் கைது செய்யப்படுறாங்க. 4450 லிட்டர் கள்ளச்சாராயம் பறிமுதல் செய்து அழிக்கப்படுகிறது. அப்போது இந்த ரெண்டு நாளில், அப்போது நீ இந்த சம்பவம் நடக்கவில்லை என்று சொன்னால், எதிர்கட்சி இந்த பிரச்சனையை பெரிதாக்கவில்லை என்று சொன்னால், இந்த ரெய்டு நடந்திருக்காது. 891 பேரை கைது செய்திருக்க மாட்டிங்க. 4450 லிட்டர் கள்ளச்சாராயத்தை நீங்கள் எடுத்துருக்க மாட்டீங்க. அது வியாபாரம் நடந்திருக்கும். அந்த 891 வியாபாரம் பண்ணியிருந்திருப்பான். இதான உண்மை. அப்போது இதுபோல் உங்களுடைய நீங்கள் சர்வாதிகாரின்றீங்க பார்த்தீங்களா, சர்வாதிகாரி வெறும் வடக்கு மண்டலத்தில் மட்டும், தமிழ்நாடு மொத்தம் இந்த ரெய்டு அடிச்சிங்கன்னா இன்னும் எவ்வளோ மாட்டுமோ, அது அவ்வளோ பெரிய சீசர் நடந்துச்சுன்னா இன்னும் அசிங்கம் இந்த அரசாங்கத்துக்கு. இப்போ 3 வருஷமாக ஆட்சி பண்ணியிருக்கு, இந்த மாதிரி ஏடிஎம்கே ஆட்சியில் இந்த மாதிரி எதுவுமே இல்லையப்பா. 2012 2020 வரைக்கும் ஒரே ஒரு கள்ளச்சாராய மரணம் கூட கிடையாது. 2021 20 பேர் இறந்து போகிறாங்க. 2020 வரைக்கும் எந்த விதமான மரணம் இல்லை. 20 பேர், 8 வருஷம். நீங்கள் ஆட்சி வந்து 3 வருஷத்தில் 100 பேருக்கு மேலே போயிடுச்சு. அப்போ உங்களுடைய நிர்வாக திறமையற்ற ஒரு அரசாங்கம் தான் இது, மக்கள் மத்தியில் ஒரு இதெல்லாம் ஒன்று ஒன்றா எக்ஸ்போஸ் ஆகிடும். நம்மளை பேச விட்டால் ஒன்று ஒன்றா எக்ஸ்போஸ் ஆகிடும். இவரோட அந்த நிர்வாக திறனற்ற ஒரு தன்மையை வந்து வாயில் வட சொல்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். திராவிட மாடல் தான் இதான் திராவிட மாடல்ன்றதை நாங்கள் வெளிச்சம் போட்டு காட்டிடுவோன்றதுக்காக தான் எங்களை பேச விடாமல் வெளியேற்ற பண்ணுது. சரி, நேற்று சொன்னார் முதலமைச்சர், இன்றைக்கி சொல்ல வேண்டியது வேணாம் வேணாம், முழுவதுமாக நீங்கள் சஸ்பெண்ட் பண்ண வேணாம், இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் பண்ணணும் சொன்னீங்க, சொல்லலை. காரணம், தொடர்ந்து இவர்கள் இந்த பிரச்சனை எழுப்பி கொண்டிருப்பார்கள், மக்கள் மத்தியிலே நாம் வெளிச்சம் போட்டு காட்டப்படுவோன்றதுனால தான். ரைட், ஓகே, நீங்கள் மொத்தமாக முடிச்சு விடுங்க இவங்களை அப்படின்னு அமுச்சு விட்டாச்சு. எனக்கு 2 கேள்வி. கேள்வி நேரத்தை ஒத்திவைங்க அப்படிங்கிறத ஓரளவு கேட்டாலே சபாநாயகர் ஏற்றுக்கணுமா, இல்லை அதுக்கு ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுக்கணுமா அப்படிங்கிறது வந்து முதல் கேள்வி. ரெண்டாவது வந்து, இன்றைக்கி ஏன் சொல்லலை அப்படிங்கிற விதத்தை வந்து கேட்டீங்க. நான் வந்து முன்னுரையிலே சொன்னேன், முதல் கேள்வியிலே சொன்னேன், எத்தனை நாள் சட்டப்பேரவை நடந்து எத்தனை நாள் வந்து நீங்கள் பிரச்சனை பண்ணியிருந்தீங்க அப்படின்றது. இதே இதை வந்து அதிமுக ஆட்சியில் பார்த்தா 2016 ஆகஸ்ட்டில் அந்த 15வது சட்டப்பேரவையினுடைய முதல் கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரே நாள் பிரச்சனை நடந்தது. அன்னைக்கே வந்து எல்லாரையும் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அன்றைக்கி வெளில வந்து எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் என்ன சொன்னார்னா, இன்னும் ஒரு வாரத்தில் காவல்துறை மானிய கோரிக்கை நடக்க இருக்குது, முதலமைச்சருடைய துறை, அதுக்கு நாங்கள் உள்ளே இருக்கக்கூடாதுங்க, எங்களை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சார். அந்த குற்றச்சாட்டுக்கு சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸாக என்ன இருந்ததுன்னா, அன்னைக்கு அவைக்குள்ளே இல்லாத திமுக உறுப்பினர்களும் சேர்த்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து அது முறையீடு செய்யப்பட்டு மாற்றப்பட்டது. இந்த 2 கேள்விக்கு வந்து நீங்கள் தனித்தனியாக பதில் சொல்லுங்கள். ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்து தான் கேள்வி நேரத்தை ஒத்தி வைக்கணுமா, அது வந்து ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து, இந்த 3 நாள் நடந்ததுக்கு பிறகு அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்து ஒரே நாள் பிரச்சனை வந்து அன்றைக்கே வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு ஆளும் தரப்பு உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு, சபாநாயகர் வந்து உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, நீங்கள் தொடர்ச்சியாக பிரச்சனை பண்ணிட்டே இருக்கும், அந்த சஸ்பெண்ட் இடத்துக்கு நகர்ந்துருக்காங்க. முதல் கேள்விக்கு என்னென்னா, இவங்களை வந்து ஒத்திவைப்பு தீர்மானங்கிறது வந்து சபாநாயகருடைய முடிவு. அவரே ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்து ஒத்தி வச்சுட்டு அவை நடவடிக்கைகளை மாற்றலாம். ஷெட்யூல் ஆஃப் இல்லை, ஒத்திவைப்பு தீர்மானத்தை உறுப்பினர்களும் கொண்டு வரலாம், எதிர்கட்சி தலைவர் கொண்டு வரலாம். எஸ் நீங்கள் கொண்டு வரல, இனி கொடுத்துருச்சு, நேற்று சபாநாயகர் சொன்னதுக்கப்புறம் நீ கொடுத்தீங்க. அப்படி இல்லை, நீங்கள் எடுக்க மாட்டீங்க. அதாவது எப்படின்னா, உங்களை எழுப்புறேன், நீங்கள் தூங்க நின்று தான் எழுந்திருவீங்க, நீங்கள் தூங்குற மாதிரி நடிக்கிறீங்க, உங்களை எழுப்ப முடியல. அப்போ நான் உங்களை எழுப்புறதுக்கு என்ன பண்ணேன்னா, உங்கள் மேலே தண்ணி ஏற்றணும் நான் ஊற்றுவேன். அதுதான் நீங்கள் நாங்கள் பெட்டிஷன் கொடுத்தது. தண்ணி ஏற்று ஊற்றுனதுக்கப்புறம் நீங்கள் நடிக்கவே முடியாது, எந்த தான் ஆகணும். அப்போ நான் அதனால தான் என்ன பண்ணுறோம், உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் செய்ய மாட்டீங்க. அப்போ நாங்கள் இருக்கிற சட்டக்குழு அந்த பிரிவின்படி 56 படி நாங்கள் இன்றைக்கி மனு கொடுக்குறோம், ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்கும் நீங்கள் வந்து செவி சாய்க்க மாட்டீங்க, கேட்க மாட்டீங்க. அப்போது உங்களுடைய அதிகாரத்தையும் பயன்படுத்த மாட்டீங்க, இருக்கக்கூடிய அதிகாரத்தை இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி எதிர்கட்சிகள் உங்கள் இடத்துல மனு கொடுக்குற போது அந்த மனுவின் மீது எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை, அது ஒரு பிரச்சனை. ஸோ அப்போ அதனால் இது வேண்டுமென்று திட்டமிட்டு சபாநாயகர் செய்த ஒரு பிளான் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அதை தாண்டி கஞ்சா இது குட்கா பொருள் தமிழகத்திலே மிகப்பெரிய அளவிலே புழக்கத்தில் இருக்கிறது, மத்திய புலனாய்வுத்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது, சீசன் சர்ச்சரெல்லாம் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சம்பவம் நடந்துபெற்று கொண்டிருக்கிறது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக காட்சியில். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இவ்வளோ சட்டம் மரபு என்னென்னமோ பேசுகிறீங்கள, நீங்கள் நியாயவான்கள், இந்த நியாயவான்கள் என்ன பண்ணீங்க, இந்த அவையினுடைய 60 ஆண்டு கால மாண்பை ஒரே நாளில் நீங்கள் கெடுத்துட்டீங்க. தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை சட்டமன்றத்துக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்க, அது எவ்வளோ பெரிய ஒரு தார்மீக பொறுப்பேற்று நீங்கள் அரசியலேருந்தே நீங்களாம் விலகி இருக்கணும். மிகப்பெரிய ஒரு மாண்பான ஒரு சட்டமன்றம், மிகப்பெரிய ஜாம்பவான்கள்லாம் அந்த இடத்துல பயணம் பண்ண ஒரு சட்டமன்றத்தில் தடை செய்யப்பட்ட குட்கா போதைப் பொருட்களை நீங்கள் வந்து உள்ளே கொண்டாந்து மாலையாக போட்டுக்கிட்டு சேர் மேலே ஏறி நின்று கூத்தாட்டம் போட்டு சபாநாயகரை அந்த இருக்கையிலிருந்து தள்ளி அந்த இருக்கையில் வேறு ஒரு சட்டமன்றத்தை உட்கார்ந்து
மாண்பை காக்க வேண்டும் என்பதற்காக பிடிச்சிருங்களா, நாங்க கண்டுபிடிச்ச ஒரு 10 லிட்டர் எங்களால் எடுக்க முடியாதா, கவர் போட்டு உள்ள நாங்க காட்ட முடியாதா, எங்களால் செய்ய முடியாதா? ஏன் என்று சொன்னால் நாங்கள் படித்த பள்ளிக்கூடம் அப்படி, நீங்கள் படித்த கேடுகட்ட பள்ளிக்கூடம் அப்படி. அதனால எங்களால நீங்க கொண்டு போயிருந்தீங்கன்னா நீங்க அனுப்பின மாதிரி அதே உரிமை குழு அனுப்பிருப்பாங்க. இல்ல அதான் அது கொண்டு போ, நான் தான் மாட்டேன்னு சொன்னேன். அதாவது இப்படி நாங்க அந்த மாதிரி வளரலன்னு சொல்ல வரேன் எங்களால கொண்டு போக முடியாதான்னு இல்லை, முடியும், நான் செய்யலன்னு சொல்ல வரேன். ஏன் கொண்டு போனான்ற பேச்சு, எங்களால முடியும் ஆனா நாங்க செய்யல, செய்ய விரும்பல, அது நாகரிகமாக இருக்காது. அந்த அவையினுடைய மாண்பை அதிமுக கெடுத்ததாக இருக்கக்கூடாது. திமுக நீங்க அந்த மாதிரி உங்களோட பிராட்டப் அப்படி எங்களுக்கு அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல வரேன். நான் கேள்வி கேட்டப்போ சொன்ன சம்பவம், நீங்க பதில் சொல்லும்போது சொல்ற சம்பவம் வேற வேற சம்பவம். நீங்க சொல்றது வந்து நம்பிக்கை கோரும் தீர்மானத்தப்ப நடந்தது, நான் சொல்றது இதே மாதிரி ஒரு மானிய கோரிக்கையில் நடந்தது. என்னன்னா அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் அங்க உள்ள இருந்த விஷயத்தை விட, அங்க சபாநாயகர் தனபால் வந்து அங்க சபாநாயகரா இருக்கும்போது அவர் அவையை நடத்தினப்ப எதிர்கட்சிகள் ஹேண்டில் பண்ணப்பட்டதை விட இப்ப எதிர்கட்சிகள் வந்து கொஞ்சம் லிபரலா ஹேண்டில் பண்ணப்படுறாங்கன்னு எங்களுக்கு வெளில இருந்து செய்தியா பார்க்கும்போது தெரியுது. ஏன்னா இப்ப திமுக அமைச்சராக இருக்க பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து ரொம்ப அப்பாவை பார்த்து சொன்னார், சபாநாயகரை பார்த்து ரொம்ப ஜனநாயகபூர்வமாக நடந்துக்காதீங்க, நான் அவையில இல்லாதப்பவே என்னை சஸ்பெண்ட் பண்ணாங்க. அந்த நான் சொன்ன அந்த காவல்துறை மானிய கோரிக்கை விவாதம் அந்த அப்போ வந்து அவையில் வந்து ரமக்கநாமை தொடர்பான ஒரு பிரச்சனை எழுது, அவை திமுக உறுப்பினர் சஸ்பெண்ட் செய்யப்படுறாங்க. நான் லைப்ரரியில் உட்காந்துருந்தேன், நான் ஹவுஸ்லேயே இல்லை, என்னையும் சேர்த்து சஸ்பெண்ட் பண்ணாங்க, நீங்கள் இவ்வளோ லிபரலாக நடந்துக்காதீங்க அப்படின்னு திமுக அமைச்சர்கள் தரப்பிலிருந்தே சொல்கிறாங்க. ஒரு அந்த சட்டப்பேரவையும் நாங்கள் பார்த்தோம், இந்த சட்டப்பேரவையும் நாங்கள் பார்த்தோம். அதை பார்க்கும்போது அதிமுக தான் ரொம்ப கடினமாக நடந்துகிட்ட மாதிரி எங்களுக்கு தெரியுது. அவங்களோட அவங்க லிபரலாக தான் நடந்துக்கலாம். இதுவும் ஒரு திராவிட மாடல். சொல்லாதீங்க, எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு அதுதான் எப்படி சொல்கிறேன் பாருங்க. ஒரு அமைச்சர் ஃபஸ்ட்டே சபாநாயகர் இந்த மாதிரி சொல்லவே கூடாது, புரியுதுங்களா? சபாநாயகர் எப்படி நடத்தணும் எப்படி நடத்தக்கூடாதுன்றது ஒரு அமைச்சரோ சட்டமன்ற உறுப்பினரோ முதலமைச்சரோ சொல்லக்கூடாது. ஏன்னா அவருக்குன்னு சில ரூல்ஸ் வகுத்து கொடுத்துருக்காங்க, அதுபடி தான் அவர் நடந்துக்கணும். அப்போது இல்லை அவர் சொல்லலை, அவர் வந்து குறைபட்டுக்கிறார், எங்களை வந்து கடந்த ஆட்சியில் இப்படி நடத்துறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை அது எப்படின்னா வந்து அவைக்கு வந்திருக்கிற திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார்கள், இதுதான் ஆர்டர். பொதுவாக போடும். நீங்கள் அன்றைக்கி உள்ளே உட்காந்துருந்தீங்களா, நீங்கள் லைப்ரரியில் இருந்தீங்களா, கேன்டீனில் வடை சாப்பிட்டுருந்தீங்களான்றது நமக்கு தெரியாது. அன்றைக்கு அவை நடவடிக்கையில் பங்கெடுத்த அனைவரும் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார். அன்றைக்கு வந்து திமுக உறுப்பினர் அனைவரும் தனபால் சொன்னார். அதுதான் சொல்கிறேன் நானும், திமுக உறுப்பினர் அனைவரும் சொன்னதுனால தான் பிடிஆர் சேர்த்து அன்றைக்கி அதுதான் நான் சொல்கிறேன், நானும் அதான சொல்கிறேன். திமுக உறுப்பினர்கள் அனைவரும் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க, கையெழுத்து யார் போட்டிருக்கிறாங்களோ அன்றைக்கி கையெழுத்து போட்ட எல்லாரும் சஸ்பெண்டு தான், அவ்வளோதான். நீங்கள் அவை நடவடிக்கை பங்கு பெறுறது முதல்ல உள்ளே வரும்போது கையெழுத்து போட்டு உள்ள வருவோம். கையெழுத்து யார் யார் போட்டிருக்கிறீங்க அவங்கள அந்த அந்த நோட்டை பார்த்து தான் எடுப்பாங்க எப்பவுமே. கையெழுத்து யார் யார் போட்டிருக்காங்க அவங்களாம் சஸ்பெண்டு. நீ அன்றைக்கி நான் உள்ளவே இல்லை, நான் போய் கேன்டீனில் படிச்சுன்னு இருந்தேன், கேன்டீனில் வடை சாப்பிட்டு இருந்தேன்னா என்ன அர்த்தம்? அது எங்களுக்கு தேவையில்லை. கையெழுத்து போட்டு நீங்கள் அவை நடவடிக்கையில் நீங்கள் பங்கெடுத்திருக்கிறீர்கள். இந்த சம்பவம் நடக்கும்போது நீங்கள் வெளியே போகிறீங்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? பங்கெடுத்த அனைவரும் சஸ்பெண்டு, அவ்வளோதான். கடந்த ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் சட்டப்பேரவைக்கான வித்தியாசத்தை நான் கேள்வி கேட்டேன். பாவமுறைகள் கடைசி வரைக்கும் வந்து அதை அதுக்குள்ளே வராமல் அப்படி பார்டர்லேயே அதை கிராஸ் இல்லை இல்லை அதான் உங்களுக்கு புரிதல் இல்லைன்னு சொல்லுவேன் நான். அதை ஏனென்று சொன்னால் நான் புரிந்திருக்க உங்களுடைய கேள்வியில் நான் புரிந்த விதத்தில் என்னுடைய பதில், இது முழுவதுமான ஒரு அரசியல் நாடகம். இந்த இந்த விடயத்தை முற்றிலுமாக திசை திருப்பக்கூடிய நிகழ்ச்சியில் திராவிட முன்னேற்ற கழகமும் பேரவைத் தலைவரும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடு தான் இது போன்ற தேவையில்லாத பேச்சுக்கள், தேவையில்லாத ஸ்டேட்மெண்ட்லாம் சட்டமன்றத்தில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் உங்களுடைய கேள்வியை தவிர மற்றபடி நான் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு முழுவதுமாக உள்வாங்கி தான் நான் பதில் சொல்லியிருக்கிறேன். அதனால் வெளியிலேருந்துலாம் நான் பதில் சொல்லவே இல்லை. இது முழுவதுமான ஒரு அரசியல் நாடகம் திராவிட முன்னேற்ற கழகத்தில். இந்த எதிர்கட்சியினுடைய கேள்வி கணக்கிலே எதிர்கொள்ள முடியாத ஒரு திராணியற்ற அரசியல் இது. நீங்க கேள்விக்குள்ள வரலன்னா, நீங்க வெளிலிருந்து பதில் சொன்னீங்க, நீங்க கேள்விக்குள்ள வரலன்னு தான் சொன்னேன். ஒரு இந்த சட்டப்பேரவை விவகாரத்தில் ஒரு கடைசி கேள்வி, ஒரு எதிர்கட்சியா அதிமுகவுக்கு சட்டப்பேரவை எதிர்கொள்றதுல ஒரு தயக்கமோ இல்லை சட்டப்பேரவையை வந்து ரொம்ப முக்கியம் இல்லைன்னு நீங்கள் கருதுறீங்கன்ற மாதிரி வெளிலிருந்து பார்க்கும்போது எனக்கு தெரியுது. ஏன்னா கடந்த ஓராண்டில் அதிமுகவினுடைய சட்டப்பேரவை செயல்பாடுகள் எடுத்து பார்த்தா அவங்க பிரச்சனை பண்ண முக்கியமான விஷயம் எதுன்னு பார்த்தோன்னா ஆர்பி உதயகுமாருக்கான இருக்கை விஷயம். அதுவும் வந்து கரெக்டாக என்றைக்கு பண்ணுறாங்கன்னா சபை ஆளுநர் மேலே ஆளுநருக்கு எதிரான தீர்மானம் கொண்டு வரும்போது அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. இன்றைக்கி ஒரு தமிழ்நாட்டில் ஒரு வார இதழில் வந்து இன்றைக்கி என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, கடைசி ஒரு வருஷமாக இருக்கையை வச்சு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இதில் வந்து ஒரு நாளாவது அவங்க உள்ளே போய் கள்ளக்குறிச்சி பற்றி பேசியிருக்கணும், பிரதான எதிர்கட்சி தொடர்பு பிரதான எதிர்கட்சியினுடைய கருத்தே இல்லாமல் அந்த விவாதம் நடந்து முடிஞ்சிருக்கு. அதிமுக சட்டப்பேரவை சீரியஸாக எடுத்துக்கணும், பிரதான எதிர்கட்சி சட்டப்பேரவை சீரியஸாக எடுத்துக்க மாட்டுது அப்படிங்கிற குற்றச்சாட்டு அதிமுக மேலே இருக்கு. இதுக்கு என்ன பதில் சொல்லுங்கள்? இல்லை நிச்சயமாக அதாவது எப்படின்னா, இதுலேருந்து அதாவது எப்படின்னா இதையும் சபாநாயகர் தப்பாக பண்ணியிருக்காருன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா மரபு சட்டம் கிடையாது, விதி கிடையாது. எதிர்கட்சித் தலைவர் அந்த பதிவு மட்டும்தான் பேரவை விதியில் இருக்குது. துணைத்தலைவர் கொறடா அதெல்லாம் வந்து விதிலையும் கிடையாது, நம்மளாக உருவாக்கி கொண்ட ஒரு பதவிகள் அதெல்லாம்.
ஆனால் இந்த 60-65 ஆண்டு கால இந்த அரசியல் வரலாற்றில், சட்டமன்ற வரலாற்றில் எதிர்க்கட்சித் தலைவருக்கு அடுத்த இருக்கை எதிர்க்கட்சி துணைத் தலைவருக்கான இருக்கை. எதிர்க்கட்சித் தலைவர் யாரை முன்மொழிகிறாரோ, இவர் தான் துணைத் தலைவர், இவர் தான் கொறடா, இவர் தான் துணை செயலாளர் பொருளாளர் என்ற பதவிகளை நாம் கொடுக்குறோம். அதுக்குண்டான டெசிக்னேஷன் தான் அவங்க கொடுக்குறாங்க. அப்போ எதிர்க்கட்சித் தலைவரும் இருக்கிற 60 சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒன்று சேர்ந்து ஏற்கனவே இருந்த துணைத் தலைவரை நாங்கள் நீக்கம் செய்துவிட்டோம், அவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கம் செய்துப்பட்டு விட்டார். அதனால் புதிதாக நாங்கள் அண்ணன் உதயகுமார் அவர்களை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் நியமனம் பண்ணிருக்கோம். அதனால் நீங்கள் அவருக்கு அந்த இடத்த கொடுக்கணும். அப்போது அதை மறுக்கிறாங்க. அப்போ மறுக்கிறாங்கன்னா அதில் ஒரு அரசியல், அதிமுகவில் உள்ளே அவங்க ஏதாவது அதிலேயே குட்டையை குழப்பிக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்ற ஒரு அரசியலை சபாநாயகர் முன்னெடுத்திருக்கிறார். அதனால எல்லா ஆளுங்கட்சியும் பண்றது தானே, உங்களுக்கு தெரியாதது இல்லை. நீங்க தேமுதிக உறுப்பினராக இருந்தவர் இல்ல, அந்த கேள்வி எழாது இல்ல. நீங்க தேமுதிக உறுப்பினராக இருந்தது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆளுங்கட்சி அவரவங்க எல்லாரும் செய்தா செய்வாங்க. அதுல நம்ம என்ன சொல்லணும்னா, நீங்க யோக்கியமா இருந்துட்டு மத்தவங்க நீங்க கை காட்டினீங்கன்னா நியாயம். நீங்க இருக்கும்போது அந்த வேலையை தான் பண்றீங்க. அதே போல ஆளுங்கட்சியாக இருக்கும் போது அதே வேலையை தான் உங்களுக்கு பண்ணுவாங்க. உங்களை தூக்கி தலையில் வச்சு கொண்டாடுவாங்களா? முடியாது. எதிர்க்கட்சியாக இருக்கிற போது கன்க்ளூட் பண்ணார், திமுக பண்றதா நியாயம் தான். எதிர்க்கட்சியாக இருக்கிற போது நாங்க அப்படிதான் பண்ணோம், அவங்க அப்படிதான் பண்றாங்க. எதிர்க்கட்சியாக இருக்கிற போது ஒரு நிலைப்பாடு எடுக்கிற போது அதே மனநிலையோடு ஆளுங்கட்சியாக இருக்கிற போது நீங்க வந்தீங்கன்னா இந்த பிரச்சனை கண்டினியூ ஆகாது. எதிர்க்கட்சியாக இருக்கிற போது வேற வாயி, ஆளுங்கட்சியாக இருக்கிற போது வேற வாயின்னு வந்துச்சு. இது தொடர்ந்து இது நடைபெற்று கொண்டு எல்லாருக்கும் இது முற்றுப்பெறவே பெறாது. அதனால் வந்து இந்த அரசியல் இதில் எது எப்படி இந்த பிரச்சனையில் அரசியல் ஆதாயம் தேடலாம் என்று தான் திராவிட முன்னேற்றக் கழகம் என்று நினைக்கிறது. ஆனால் மக்களுக்கான உண்மை விடயங்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற நிலைப்பாடு தான் நம்ம எடுக்கிறமே தவிர இதில் எந்த விதமான விஷயமும் அணுகிறீங்களா இல்லையா? அதெல்லாம் அதான் சொல்ல வரேன். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நிச்சயமாக அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மக்கள் பிரச்சனையை சீரியஸாக முன்னெடுத்ததுனால தான் நீங்கள் இதுக்கு வாய்ப்பு கொடுக்காம நீங்கள் தட்டி கழிக்கிறீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் பத்திரிகையாளராக இல்லாமல் ஒரு பொதுஜனமாக இருந்து கேள்வி கேட்டால், இதுவரைக்கும் சிபிஐ விசாரித்து எத்தனை கேஸில் வந்து சரியான முடிவுகள் வந்திருக்கு, சிபிஐ விசாரித்த எந்த கேஸ் வெற்றிகரமாக வந்து ட்ரையலுக்கு போய் ட்ரையலில் வந்து ஒரு முடிவு வந்துச்சுன்னு சொல்லுங்களேன். நீங்கள் ஒரு வழக்கறிஞர். பல புலனாய்வு அமைப்புகள் இருக்குது, இடி, சிபிஐ, சிபிசிஐடி, இன்டெலிஜென்ஸு, டிவிஎஸ்சி, இது போல் பல புலனாய்வு அமைப்புகள் இருக்குது. சட்டம் ஒழுங்கு, குற்றப்பிரிவு, அது மாதிரி பல விவரம். எல்லா பிரிவுலையுமே வழக்கு தாக்கல் பண்ணுவாங்க. எல்லா வழக்குமே தண்டனை கிடச்சிடாது, எல்லா வழக்குமே முற்று பெற்றாது, எல்லா வழக்குமே உடனடியாக புலன் விசாரணை பண்ணி குற்றப்பத்திரிகை எல்லா எல்லாத்துலேயுமே இருக்கும். இந்த இடி இருக்குது இல்லையா, அந்த அமலாக்கத்துறை ஒரு 30,000 ரெய்டு நடத்திருக்காங்க, 30,000 வழக்கு இருக்கு. அதில் பார்த்தா 3-ஓ 10-ஓ என்னமோ வழக்கு தான். அமலாக்கத்துறை மேலே நிறைய விமர்சனங்களே உண்டு, நம்ம சிபிஐக்கு வந்துடும். அதான் சொல்ல வரேன் நான், அந்த துறைக்கே 10 வழக்கு என்னமோ தீர்வு கிடச்சிருக்குது. அதுபோல் எல்லாத்துலேயும் குற்றம் இருக்குது தான் செய்யும், எல்லாத்துலேயும் நிலுவை இருக்குது தான் செய்யும். அதுக்காக நான் எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா, புதுச்சேரியிலேருந்து வந்துச்சு மெத்தனால்னு சொல்லி முதலமைச்சர் சொல்கிறார். அப்போ ஒரு இன்ட்ரெஸ்டட் இஷ்யூ, சிபிசிஐடி எப்படி நீங்கள் போய் புதுச்சேரியில் விசாரிப்பீங்க? உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுக்க முடியும்? உங்களை உள்ள விடுவானாங்க, நீங்கள் விசாரிக்கவே முடியாது. ரெண்டு மாநிலம் சம்மந்தப்பட்ட ஒரு இஷ்யூ. அப்போ யார் வரணும்? உங்கள் ரெண்டு பேருக்கு மேலே இருக்கிற உங்கள் அப்பா தான் வரணும். அப்போ அவன் வந்தால் தான் சரியாக இருக்கும். அதே போல் சிபிசிஐடிங்கிறது வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறையினுடைய ஒரு பிரிவு. ஒரு காவல்துறையினுடைய பிரிவில் இருக்கிற இன்னொரு காவல்துறையுடைய அதிகாரி மேலே எப்படி ஒரு குற்றம் சொல்லுவார்? அவர் மேலே எப்படி அக்யூஸ் பண்ண முடியும்? அவரை பண்ண மாட்டாங்க. காப்பாற்றுறதுக்கு உண்டான முயற்சி தான் எடுப்பாங்க. அப்போ அதனால் அது நியாயமாக இருக்காது. அப்போ சிபிஐ விசாரிச்சா சரியாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவ்வளோதான். இது நான் ஒரு ரொம்ப பழைய உதாரணமாக இருக்கலாம், ஆனால் வந்து ஒரு அரசியல் வந்துட்டதுக்கு பிறகு அந்த கட்சியினுடைய முந்தைய நிலைப்பாடுகள் எல்லாமே வந்து எல்லா இடத்துலையும் கேள்விக்குள்ளாகும். நீங்கள் சொல்கிறீங்க இது வந்து இன்டர்ஸ்டேட் இஷ்யூ, இரண்டு வேறு மாநிலங்கள் வந்து சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு. இதே மாதிரியான ஒரு பிரச்சனை எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தப்போ வந்து எரிசாராய ஊழல் பற்றி நீங்களும் கேள்வி படிச்சிருப்பீங்க நிறையா, நான் கேள்விதான் பட்டிருக்கேன். அதில் வந்து இதே மாதிரியான ஒரு விஷயம் சொல்லப்பட்டது, இன்டர்ஸ்டேட் இஷ்யூ மத்திய புலனாய்வு அமைப்பு விசாரிக்கணும்னு சொன்னப்போ, இல்லை இது மாநில சுயாட்சிக்கு எதிரானதுன்னு எம்ஜிஆர் சொன்னார். இப்போ உங்களுக்கு இது உங்களுக்கு மாநில சுயாட்சியாக தெரியல? நிச்சயமா மாநில சுயாட்சி இருக்கிறதுனால தான் சிபிஐ டைரெக்டாக வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு லேட்டஸ்ட்டாக ஒரு சட்டம் போட்டாங்க. நேரடியாக சிபிஐ இங்கே வந்து விசாரிக்கக்கூடாது, விசாரிக்க நாங்கள் ஒன்று தமிழக அரசாங்கத்தினுடைய அனுமதி பெற்று தான் நீங்கள் வரணும்னு சொல்லுவேன். இப்போ நேரடியாக வராமல் இருந்துச்சு உங்ககிட்ட இந்த பிரச்சனையே இல்லையே, டேரெக்டாக அங்கே போய் நாங்கள் போய் கவர்னரை பார்க்க போகிறோம், ஜனாதிபதியை பார்க்க போகிறோம், மனு கொடுக்க போகிறோம், அவங்க கொடுத்துட்டு போகிறாங்க இல்லையா. அப்போ அந்த மாநில சுயாட்சிக்கு பங்கம் வந்து விடக்கூடாது என்பதற்காக தான் இது போல் ஒரு சட்டத்தை கொண்டாந்துருக்கிறோம். அப்போ அந்த சட்டத்துக்கு நாங்கள் மதிப்பு கொடுத்து தான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு அது சட்டத்துக்கு மதிப்பு கொடுத்து அங்கே நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறோம். நீதிமன்றம் என்ன உத்தரவு? இன்னொன்று பார்த்துங்க, நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது வழக்கு. நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்கு மேலே ஒரு சட்டத்துறை அமைச்சர் பத்திரிகையாளர் சந்திப்பில் சிபிஐ விசாரணை நாங்கள் உத்தரவிட முடியாதுன்றாரு. இது எவ்வளோ பெரிய ஒரு நீதிமன்ற அவமதிப்பு தெரியுமா? இதுதான் ஒரு அறிவே இல்லாத ஒரு அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்குதுன்னு. ஒரு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குதான், நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்குது, இப்போ நான் எதுவும் சொல்ல முடியாது. அந்த வழக்கு என்ன தீர்ப்பு சொல்கிறாங்களோ அதுபடி தான் நாங்கள் அரசாங்கம் நடப்போம். அப்படி தான் சொல்லணும் ஒரு பொறுப்புள்ள அமைச்சர். நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது நாங்கள் கொடுக்க முடியாதுன்றீங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் யாரையோ காப்பாற்றுவதற்குண்டான முயற்சி நீங்கள் எடுக்கிறீங்க. இதன் மூலம் உங்களுடைய கருத்தின் மூலமாக மறைமுகமாக ஒரு சமிக்கை நீதிமன்றத்துக்கு நீங்கள் தெரியப்படுத்துறீங்கன்றதை நம்ம எடுத்துக்க முடியும். இதுதான் தப்பு. ஒரு அறிவில்லாத ஒரு அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் மாநில சுயாட்சிக்கு பங்கம் வந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் இவ்வளோ போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ. நீங்கள் அதெல்லாம் எதுவுமே காது கொடுத்து வாங்கிக்க மாட்டேங்கிறீங்களே, அப்போ நாங்கள் யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? நன்றி, மகிழ்ச்சி. மற்றொரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.